வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாஸ்ட் சினிட்ராக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த ரிவ்யூலாம் இல்லைங்க. சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், தெலுங்கு படம். அந்த படத்தை பற்றி ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, அந்த படத்தை பற்றி சும்மா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல படத்தை எந்த மொழியில் இருந்தாலும் நம்ம அந்த படத்தை எடுத்துக்கலாம். ஸோ அந்த வரிசையில் உப்பேனா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மெகாஸ்டார் சிரஞ்சீவி குடும்பத்திலிருந்து மற்றொரு நடிகர் அறிமுகம், பஞ்சா வைஷ்ணவ். ஹீரோயினும் அறிமுகம்தான், பெயர் கீர்த்தி ஷெட்டி. இன்னொரு முக்கியமான ரோல் இருக்குது, கதைக்குள்ளே வாங்க சொல்கிறேன். நம்ம தமிழ் நடிகர் தான். இந்த படத்தை புஜ்ஜு பாபு இயக்கியிருக்காரு. தேவி பிரசாத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. வழக்கமான காதல் கதை, ஆனால் சமீபத்து தெலுங்கு படங்களிலே இந்த படம், இதுக்கு முன்னாடி வந்த ரங்கஸ்தலம் படமும் சொல்லியிருக்கிற விதம் மற்றும் கதைகளால் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. தெலுங்கு படங்களின் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வருது, இந்த படங்களின் மூலமாக தெரிய வருது. உப்பேனா, இந்த படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தின் கதை என்னென்னா, ஹீரோ மீனவன். ஹீரோயின் பெரிய பணக்கார ஜமீன்தார், 100-150 வருஷம் பாரம்பரியம் கொண்ட குடும்பத்தைச் சேர்ந்த ராயுடு என்பவரின் மகள். கல்லூரி படிக்கும் இவளுக்கும் ஹீரோவுக்கும் காதல் மலருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பாடல்கள் சரசரவென வரும். 2-3 பாடல் கேட்கவே சூப்பராக இருக்கும். அதுவும் நீ கல்லு நீலி சமுத்திரம் சாங் ஒரு வருஷம் முன்னாடியே ட்ரெண்டிங்கில் இருந்து எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு ஏற்படுத்திச்சுனே சொல்லலாம். ஹீரோவோட ஒரு படி அதிகமாகவே சூப்பராக நடிச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் கூட வர வாய்ப்பு இருக்குது, அந்த அளவுக்கு ஆக்டிங் ஸ்கோப் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. ஹீரோவும் அற்புதமாக நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வில்லன் கேரக்டருங்க, என்னென்னு சொல்கிறது, நம்ம விஜய் சேதுபதி தான் வில்லன். ஹீரோயினோட அப்பா ராய்டு மிரட்டி இருப்பார். தெலுங்கில் கூட விஜய் சேதுபதிக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக ரசிகர்கள் பட்டாலும் கூடியிருப்பாங்கன்னு சொல்லலாம். முக்கியமாக ஃபஸ்ட் ஹீரோயின், செகண்ட் விஜய் சேதுபதி, மூணாவது தான் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா படத்தில் மூணு பேர் தான் லீட் ரோல்ஸில் இருக்காங்க. அதிலும் செகண்ட் ஆஃபில் விஜய் சேதுபதியும் ஹீரோயினும் பேசிக்கக்கூடிய டைலாக்ஸ், ஹீரோயினுடைய ஆக்டிங், விஜய் சேதுபதியுடைய ரியாக்ஷன் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் விஜய் சேதுபதி ஹீரோவுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாருங்க. ஐயோ, எந்த தமிழ் சினிமாவிலும் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்காது. அதையும் தாண்டி ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்றாங்களா, அதுதான் கிளைமேக்ஸ். ஆந்திரா பொறுத்தவரை ஜாதி என்பது கொஞ்சம் தமிழ்நாடு விட தூக்கலாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல விஜய் சேதுபதி ரோல் வச்சுட்டு விஜய் சேதுபதி கேரக்டரையும் மேனேஜ் பண்ணி, ஹீரோவோட கேரக்டரையும் டவுன் ஆகாமல் மேனேஜ் பண்ணி டைரக்டர் புச்சி பாப்பு பாராட்டியே ஆகணுங்க. ஆமாங்க, கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி பழிவாங்கியிருப்பார், ஹீரோவும் ஜெயிச்சிருப்பார். எடுத்துட்டு மாதிரி சமமாக இருக்கும். அஃப்கோர்ஸ், விஜய் சேதுபதி வில்லன் தனத்தில் இருந்து கிளைமேக்ஸில் நல்லவனாக ஆனாலும் இந்த படத்தின் முடிவு எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக லவ்வர்ஸ் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தெலுங்கு படம் அப்படின்ற ஒரு கோணத்தில் பார்க்க வேணாம், ஏன்னா மொழி பிரச்சனை எல்லாம் இல்லாமல் நல்லாவே நமக்கு புரியும்படி எடுத்திருக்காங்க. விஷுவல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக, மீனவர் குப்பத்தை ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்கிற விதம், அந்த மக்களின் உரையாடல் எல்லாமே நல்லாவே காமிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தேவி பிரசாத் பின்னணி இசை நம்ம கூடவே ட்ராவல் ஆகும். அது மட்டும் இல்லைங்க, கடல் அலை சத்தமும் நம்ம கூட ட்ராவல் ஆகும். கடற்கரையில் இருந்து படம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு அடிக்கடி தோணும். விஜய் சேதுபதி தமிழில் பெரிய ஹீரோ, இப்போது தெலுங்கில் கூட கொடி பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. சைரா நரசிம்மாரெட்டி சிரஞ்சீவி கூட அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பார். இப்போது இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவருடைய கெரியர் இனிமே தெலுங்கில் எப்படி இருக்க போகுதுன்னு இனி வர காலத்தில் பார்க்க தான் போகிறோம். அடுத்த சிரஞ்சீவி படத்தில் வில்லனாக நடிக்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்குன்னு தகவல் வந்திருக்கு. ஹிந்தியில் கூட மாநகரம், ஹிந்தியில் எடுக்கக்கூடிய அந்த மாநகரம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்திருக்கு. ஸோ அவர் பிஸி ஷெட்யூலில் இந்த படத்தில் குறை இல்லாமல் நடித்து படத்தை வெற்றி பெற செய்திருக்காரு. என்ன, வாய்ஸ் கொஞ்சம் செட் ஆகலன்னு தோணுது. ஹீரோயின் கூட கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் ஆக்டிங் வெரி வெரி எக்ஸலண்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது ஃபுல் ஹாப்பியாக நல்ல ஃபீலோடு வெளியே வருவீங்க.
ஃபேமிலியோடு பார்க்குற பார்க்கக்கூடிய தரமான படம். கூடிய சீக்கிரம் தமிழில் கூட டப்பிங் பண்ணி வந்தாலும் வரலாம், இல்லைனா ரீமேக் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.